ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் க்ரோம் ப்ரௌசரோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகாமல் வேறு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அந்த ஹோம் பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னார். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதான் வெளில பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட்டஸ்ட்டாக க்ரோம் ப்ரௌசரை அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைனா ஃபுல் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, மேலே மூணு டாட் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஹோம் பேஜ் ஆன் ஆகி வேறு ஏதோ ஒரு ஹோம் பேஜ் செலக்ட் ஆகிருக்கும், அது செலக்ட் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் க்ரோம் ஹோம் பேஜ், இதுதான் செலக்ட் ஆகணும். ஒன்று நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த ஹோம் பேஜை வந்து ஆஃப் பண்ணுறங்க. இந்த ஹோம் பேஜில் வேறு ஒரு ஹோம் பேஜ் செலக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வருது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நான் வந்து எம்ஐ மொபைல் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. நீங்கள் விவோ, ஓப்போ அந்த மாதிரி மொபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா மாறும். ஓகேங்களா, அவங்களோட அஃபிஷியல் ஹோம் பேஜ் கூட வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதை பற்றின என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.